ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். கீரைனாலே ஓடி ஒளிகிற குழந்தைகளுக்கு நம்ம எப்படியாவது நம்ம சாப்பிட வைக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வறுத்து அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கூடவே 6 இல்லைனா 7 வரமிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்காங்க. 1 ஸ்பூன் கடுகு நான் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புளி இது போல் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வரமிளகாய் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருகு விடாமல் இது போல் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு, சீரகம், கொத்தமல்லி விதை, வெந்தயம், இதை நாலையுமே போட்டு நல்லா கருகு விடாமல் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற கடுகும் போட்டு வறுத்துக்கலாம். கடுகு நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். கருக விடாமல் இதையும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு முருங்கைக்கீரையை பொறிச்சு எடுக்க போகிறோம். இது போல் பொறிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த தொக்கு செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பிகினர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பாத்திரத்தில் முருங்கைக்கீரையை பொறிச்சு எடுங்க. எதனால் அப்படின்னா, இந்த கீரை போட்ட உடனே படபடன்னு தெரிக்க ஆரம்பிக்கும் எண்ணெயில் பட்ட உடனே, அதனால தான். அதே மாதிரி தீயும் குறைவான தீயை வச்சு நீங்கள் அந்த கீரையை வந்து பொறிச்சு எடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொறிச்ச போது நம்ம எடுத்துக்கலாம். கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். 2வது டைம் நான் கீரையை பொறிக்கிறப்போ ஆயில் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கிட்டேன். இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். மிக்சி சாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இது போல் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த புளி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதே தண்ணியோடு சேர்த்துக்காங்க. கீரையும் நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள் இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கூடவே பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தாளிப்பு கொடுக்குறப்போ அளவான தீயை வச்சுக்காங்க, அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க, நிறைய சேர்த்துறாதீங்க, நல்லா கிளறி கொடுங்க. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டி வரணும். இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரைக்கு எப்போதுமே உப்பு ரொம்ப அளவோட தான் சேர்க்கணுங்க, அதனால் குறைவாக சேர்த்துக்காங்க. பத்தலைனா நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 1-2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது போல் 2 அல்லது 3 டைம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை ரொம்பவே சத்து நிறைஞ்ச ஒரு கீரைங்க, கண்டிப்பாக வாரத்தில் 1 தடவையாவது நம்ம சேர்த்துக்கணும். இந்த தொக்கை 1 டைம் நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுத்து பாருங்கள். நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் இந்த முருங்கைக்கீரைன்னு, கண்டிப்பாக இல்லைன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்ல கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சிங்க. இதை சுட சுட சாதத்துக்கு 1 ஸ்பூன் எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி.
பாருங்க முருங்கைக்கீரை தோக்கு எப்படி இருக்குதுன்னு, அப்படி கெட்டியா சூப்பராக இருக்கு. இட்லி, தோசை, சாதம்ட்டு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து கிளறி குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கட்டி கொடுக்கலாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க.